ஹாய் ஹலோ, வெல்கம் டு தமிழ் செய்தி. நம்ம இன்னைக்கு ஜாவா பெராக் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இருசக்கர வாகன ஓட்டிகளோட பெரிய எதிர்பார்ப்பா இருந்துட்டு வர ஜாவா பெராக் பைக்கோட விற்பனை குறித்த தகவல் வெளியாயிருக்கு. 1970களில் இருசக்கர வாகன சந்தையில பெரிய புரட்சி ஏற்படுத்திய ஜாவா நிறுவனம் மறுபடியும் இந்திய வாகன சந்தையில களமிறங்கியிருக்காங்க. அப்ப இருந்த காலகட்டத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஜாவா பைக்குகளை இன்ன வரைக்கும் அதனோட ரசிகர்கள் பாதுகாத்து பராமரிச்சுட்டு வர்றதுதான் அதுக்கு காரணம். ஜாவா நிறுவனம் தன்னோட நியூ ஜென்ரேஷன் மோட்டார் சைக்கிள்ல 3 புதிய மாடல்களை இந்தியாவில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15 வெளியிட்டாங்க. மகிந்திரா குழுமத்தோட அங்கமா செயல்பட்டு வர கிளாசிக் லெஜெண்ட்ஸ் நிறுவனம் மூலம் இந்த நிறுவனம் ஜாவா, ஜாவா 42, ஜாவா பெராக் அப்படி 3 பைக்குகளை அறிமுகம் செஞ்சிச்சு. இதை தொடர்ந்துதான் ஜாவா, ஜாவா 42 இந்த 2 பைக்கை பத்தின விற்பனை குறித்த தகவல் மட்டும்தான் அப்போதைக்கு அந்த நிறுவனம் வெளியிட்டுச்சு. ஆனா ஜாவா பெராக்கை பத்தின எந்த தகவலையும் அந்த நிறுவனம் வெளியிடல. ஜாவா, ஜாவா 42 இந்த 2 பைக்கோட விற்பனையில மட்டும் அதிக கவனம் செலுத்திட்டு வர்றதுனால ஜாவா பெராக்க பத்தின தகவலை மறுபடி சொல்றதா அந்த ஜாவா நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. ஆனா ஜாவா 42 இந்த 2 பைக்கோட புக்கிங் பாத்தீங்கன்னா பயங்கர பரபரப்பா போயிட்டு இருந்துச்சு. பைக்கை புக் செய்யறதுக்கு பல பேர் போட்டி போட்டுட்டு முன்பணம் செலுத்தி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து போட்டி போட்டு புக் செஞ்சதுனால தயாரிக்கப்பட்ட அத்தனை யூனிட்டுமே சீக்கிரமாவே புக்கிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஜாவா நிறுவனம். இதனால 2019 செப்டம்பர் வரைக்கும் இந்த மோட்டர் சைக்கிளுக்கான புக்கிங் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜாவா நிறுவனம் சொல்லுது. பைக்கை புக்கிங் செஞ்ச வாடிக்கையாளர்களுக்கு பிப்ரவரி மாசமே டெலிவரி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு ஜாவா நிறுவனம். ஆனால் சில காரணங்களால டெலிவரி தேதியை வந்து இப்போ ஏப்ரல் மாசத்துக்கு மாத்தி வச்சிருக்கு ஜாவா நிறுவனம். இந்த நிலையில தான் இப்போ ஜாவா பெராக்க பத்தின தகவலை குறித்து அந்த நிறுவனம் தன்னோட ட்விட்டர் பேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கிற விதமா ஜாவா நிறுவனம் அவங்க பேஜ்ல இதை ட்வீட் பண்ணியிருக்காங்க. இதனால ஜாவா பெராக்காக காத்திருந்தவங்க நிறைய பேர் இப்போ மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெட்ரோ ஸ்டைல களமிறங்கிருக்க பெராக் பைக் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங் பெயிண்டிங் அதில் இருக்கு. அது மட்டும் இல்லை, இதோட கவர்ச்சியை வந்து இன்னும் அதிகரிக்கிற விதமா கோல்டு நிற ஹைலைட்டை வந்து சைட்லையும் பெட்ரோல் டேங்க்லையும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஜாவா பெராக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக சக்தி வாய்ந்த இன்ஜின் வந்து அதில் இருக்குது. 6-speed டிரான்ஸ்மிஷன்ல இயங்குற பெராக் பைக்ல 334cc கொண்ட லிக்விட் கூல்டு DOHC இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு. இது பாத்தீங்கன்னா 30 PHP பவரையும் 30 NM டார்க் திறனையும் வெளிப்படுத்தும். அது மட்டும் இல்லை, 14 liter ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி, டியூவல் டிஸ்க் சேனல் ABS, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் பார்த்தீங்கன்னா 1990/120/80 இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட ஜாவா பெராக் இருக்குது. ஹெட்லைட், டெய்லைட் இந்த மாதிரி பல அம்சங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதோட அஃபிஷியல் டேக்லைன் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? த லெஜண்ட் இஸ் பேக் அப்படிங்கிறது தான் இதோட அஃபிஷியல் டேக்லைன். இதோட ப்ரைஸ் என்னங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். ஜாவா பெராக் பார்த்தீங்கன்னா 1.89 lakhs, அதாவது 189,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட லான்ச் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் June 2019 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதை பற்றின மேலும் பல தகவல் தெரிஞ்சுன்னா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் தமிழ் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.